வாழ்க வளமுடன். ஒரு உண்மையை உணரணும்னா ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் அப்படிங்கிற மூணாலையும் உணர்ந்தால்தான் அது உண்மையாகும். இந்த மூன்றையும் வைத்துக்கொண்டு ஒரு ஆராய்ச்சி நடத்தினால்தான் அது சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் விளக்குகிறார். அதில் யுக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு இடத்தில் ஒரு செயல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் சில இடங்களில் சில காலத்தில் அது தேவைப்படாமலும் போயிருக்கும். தேவைப்படாததை தொடர்ந்து பின்பற்றுகிற போது அது துன்பமாக இருக்கும், விரயமாகிவிடும். அதனால்தான் யுக்தியின் மூலம் இப்போது இந்த செயல் தேவைதானா என்று பார்க்க வேண்டும். தேவையில்லை என்றால் விட்டுவிடுவது அல்லது மாற்றிக்கொள்வது என்பதுதான் யுக்தியாகும் அப்படின்னு யுக்திக்கான விளக்கத்தை சுவாமிஜி அவர்கள் வழங்குகிறார். வாழ்க வளமுடன்.